ஒரு பலூன் வியாபாரி ஒரு திருவிழா நேரத்திலே பல நிற பலூன்களை விற்று கொண்டிருந்தான். சில வேளைகளில் அவன் வியாபாரம் குறையும் போது வாயுவினால் நிரப்பப்பட்ட கலர் பலூன்களை ஆகாயத்தில் மொத்தமாய் பறக்க விடுவான். அது உயர எழும்பி பறக்கும். தெருவில் இருந்து அந்த பலூன்களை பார்க்கும் சிறுவர்கள் அவனிடம் வந்து பலூன்களை வாங்கி செல்லுவார்கள். ஒரு நாள் அந்த பலூன் வியாபாரியிடம் கருப்பாயிருந்த ஒரு சிறுவன் வந்து அந்த வியாபாரியை பார்த்து, பல கலர் பலூன்களை வைத்திருக்கிறீர்கள், ஏன் கருப்பு நிற பலூன்களை வைக்கவில்லை? கருப்பாயிருந்தால் அந்த பலூன் மேலே பறக்காதா என்று துக்கத்தோடே கேட்டான். அவனை பார்த்ததும் அவன் தாழ்வு மனப்பான்மையால் அப்படி கேட்கிறான் என்பதை அந்த பலூன் வியாபாரி உடனே அறிந்து கொண்டார். ஆகவே அந்த சிறுவனை அன்போடு அணைத்து கொண்டு, அப்படி இல்லை தம்பி, கருப்போ மஞ்சளோ நீலமோ சிகப்போ என்று எந்த வேறுபாடும் இல்லை. இந்த பலூனில் ஹீலியம் என்ற வாயுவை அடைத்திருக்கிறதினால் அந்த வாயு பலூன்களை மேலே உயர்த்தி செல்லுகிறது. எந்த பலூனில் இந்த வாயுவை அடைத்தாலும் சரி, ஏன் கருப்பு கலர் பலூன் கூட மேலே எழும்பி பறக்கும் என்றார். இந்த வார்த்தைகள் சிறுவனை சந்தோஷப்படுத்தியது, தன்னம்பிக்கையை அவனுக்குள் கொண்டு வந்தது. இந்த பலூன் வியாபாரியின் வார்த்தைகளைப் போலத்தான், கருப்பன் ஆனாலும் சரி, வெள்ளையன் ஆனாலும் சரி, ஆப்பிரிக்கன் ஆனாலும் சரி, சீனன் ஆனாலும் சரி, எந்த மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கிறதோ அவன் நிச்சயமாகவே பலத்தின் மேல் பலனடைவான், எழும்பி பிரகாசிப்பான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை.